சென்னை தண்டியார்பேட்டை பகுதியில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தபோது அந்த வழியாக வந்த சிறுவர்களை நிறுத்தி காவல்துறையினர் விசாரணை செய்ததில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 5 கிலோ சிவில் பாக்குகள் ஸ்ரீரங்கம்மாள் தெருவில் உள்ள ஏவி என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனத்தில் இருந்து வாங்கி வந்ததாக தெரிவித்தனர். இதனையடுத்து தீவிர விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் ஏவி என்டர்பிரைசஸ் உரிமையாளர் பாலசுப்பிரமணியம் மற்றும் புது வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த புனிதா என்பவரை கைது செய்து அவர்களிடமிருந்த 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மாவா மற்றும் பாக்கு தயாரிக்கும் பொருட்களை பறிமுதல் செய்தனர். திருச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு ஏர் இந்தியா விமானம் துபாயிலிருந்து வந்தது. இதில் வந்த 100க்கும் மேற்பட்ட பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையிட்டனர். அப்போது சந்தேகத்திற்குரிய முறையில் நடந்து கொண்ட பயணியின் உடைமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்து பார்த்தபோது அந்த நபர் தனது பையில் கொண்டு வந்த சாக்லேட் பவுடர் டப்பாவில் 211 கிராம் எடையுள்ள தங்கக்கட்டி மற்றும் 21,55,038 ரூபாய் மதிப்புள்ள 386 கிராம் 3 தங்கச் செயின்களை மறைத்து கடத்தி வந்துள்ளது தெரியவந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் அந்த பயணியிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த இருங்காட்டுக்கோட்டை பகுதியில் உள்ள எம்ஆர்எஃப் கார்பந்தய மைதானத்தில் பல்வேறு பகுதியைச் சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்ட கார்பந்தயம் நடைபெற்றது. அப்போது தேனாம்பேட்டையைச் சேர்ந்த குமார் என்பவரின் கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையை விட்டு வெளியே சென்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனையடுத்து பந்தயத்தின் பாதுகாப்பு குழுவினர் மற்றும் மருத்துவக் குழுவினர் குமாரை மீட்டு முதலுதவி சிகிச்சை அளித்து அருகே தண்டலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்நிலையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி குமார் உயிரிழந்தார். இதுகுறித்து ஸ்ரீபெரும்புதூர் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் வளத்தான்பட்டினம் கிராமத்தைச் சேர்ந்த மணிஷ்குமார், இவரது நண்பர் மொபலேஸ் ஆகிய இருவரும் பூம்புகார் கலைக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வருகின்றனர். இந்நிலையில் இருவரும் பூம்புகார் கடற்கரைக்கு சென்று கடலில் குளித்தபோது மணிஷ் கடல் அலையில் இழுத்து செல்லப்பட்டார். இந்நிலையில் மணிஷ் உடலை மீனவர்கள் மற்றும் போலீசார் 2 நாட்களாக தேடி வந்த நிலையில் இன்று அதிகாலை தரங்கம்பாடி கடற்கரையில் உடல் கரை ஒதுங்கியது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கடலோர காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரித்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் திராவிடர் விடுதலைக் கழகத்தின் மாவட்ட அளவிலான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் செல்வகுமார் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தின் சிறப்பு அழைப்பாளராக திராவிட விடுதலைக் கழகத்தின் தலைவர் கொளத்தூர்மணி கலந்து கொண்டு நிர்வாகிகளிடம் உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஊழல் பட்டியலை வெளியிடுவதாக கூறும் அண்ணாமலை ரபேல் கடிகாரத்தை பெற்றதற்கு முதலில் பதில் கூற வேண்டும் என்று தெரிவித்தார். கையெழுத்து போடுவதற்கு நேரம் இல்லை, ஆனால் சூடாட்ட விடுதி நடத்துகிற முதலாளிகள்லாம் வச்சுட்டு பேசுகிறார். இவர் யோகியதை சந்திச்சிருக்கிற இந்த நேரத்தில் வாயை அடக்கி கொண்டு இருப்பது அவருக்கு மரியாதை. இப்போ போலி சாமியார்னா சொல்கிறாங்க, அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். சாமியார்னாலே எல்லாம் போலி தான். இதுவரை கைதான சாமியார் கைதாகாத சாமியார்னு வேணால் சொல்லலாம். கைதாகாத சமுதாய சாமியார் பட்டியலில் இருக்கிறார். விரைவில் அடுத்த பட்டியலுக்கு அவர் போவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா அவருக்கு எதிரான பல்வேறு செய்திகள் இப்போது வந்து கொண்டு இருக்கின்றன. எத்தனை நாளைக்கு அடக்க முடியும் என்று தெரியல. ஒரு இன்னும் காவல்துறை அதிகாரி மனநிலையிலிருந்து இன்னும் வந்து அரசியல் கட்சி தலைவர் மனநிலைக்கு அவர் வரவில்லை என்பதை தான் காட்டுகிறது. விரைவில் அவருக்கும் கொஞ்சம் அறிவு வளர வேண்டும் என்று எங்களுக்கும் விருப்பம். கொஞ்சமாவது அரசியல் அறிவை பெற்றவராக மாற வேண்டும். திடீர்னு ரஃபேல் பார், 5 லட்சம் ஆட்சியும் பார், இப்போ செய்தி வந்திருக்கு 2016 அந்த கடிகாரத்தை வாங்கியிருக்கிறார்கள். வாங்கினவர் காஃபி டே உரிமையாளர் சித்தார்த்தன், அவர்கிட்ட இருந்தால் இவர் வாங்கியிருக்காரு. அப்போ ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தார். அது லஞ்சக்கணக்கில் தான் வரும். ஊழல் பட்டியலை வெளியிடுவது இந்த ஊழலுக்கும் அவர் பதில் சொல்ல வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். திருவள்ளூர் மாவட்டம் ஆந்திர மாநிலத்தில் இருந்து காரில் கஞ்சா கடத்தி வருவதாக பெரியபாளையம் மதுவிலக்கு காவல் ஆய்வாளர் தேவிகாவுக்கு வந்த ரகசிய தகவலை அடுத்து ஊத்துக்கோட்டை பகுதியில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஆந்திர மாநிலத்தில் இருந்து ஊத்துக்கோட்டை நோக்கி வந்த சொகுசு காரை மடக்கி சோதனை செய்ததில் அதில் விற்பனைக்காக மறைத்து வைத்திருந்த 2 கிலோ கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்து கடத்தலில் ஈடுபட்ட மும்பை மாநிலத்தைச் சேர்ந்த சுரேஷ் மற்றும் சென்னை முகப்பேரை சேர்ந்த கோபி ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட சொகுசு கார் மற்றும் 2 செல்போன்களையும் பறிமுதல் செய்து பெரியபாளையம் மதுவிலக்கு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
அரியலூர் ரயில் நிலைய சாலையில் உள்ள நியாய விலை கடையில் அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அன்னப்ப ராஜா மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் கோயம்புத்தூர் நேட்டிவ் டாக் பிரீட்ஸ் கிளப் சார்பில் நாட்டின நாய் கண்காட்சி நடைபெற்றது. இக்கண்காட்சியில் தமிழகம் மற்றும் கேரள மாநிலத்தில் இருந்து 300 மேற்பட்ட நாட்டின நாய்கள் கலந்து கொண்டன. அப்போது நாய்களின் உடல் அமைப்பு, வயது, உயரம், எடை, வேகம் உள்ளிட்ட தன்மைகளை வைத்து சிறந்த 8 நாய்களையும் குட்டிகளில் 2 தேர்ந்தெடுக்கப்பட்டன. இதில் வெற்றி பெற்ற நாயின் உரிமையாளர்களுக்கு வெற்றிக்கோப்பை மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பகுதியில் உள்ள பவானி அம்மன் ஆலய வழிபாட்டிற்காக சென்னை அயனாவரத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் தமது உறவினர்களுடன் நேற்றிரவு வந்து பெரியபாளையம் தனியார் விடுதியில் தங்கியுள்ளனர். இந்நிலையில் ரமேஷின் 10 வயது மகன் நிதிஷ் அங்கு விளையாடிக் கொண்டிருந்தபோது சுற்றுச்சுவரில் சாய்த்து வைத்திருந்த இரும்பு கேட் சிறுவன் மீது சரிந்து விழுந்ததில் அலறி சத்தம் போடவே அருகில் இருந்தவர்கள் குழந்தையை மீட்டு பெரியபாளையம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே குழந்தை இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதனையடுத்து சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து பெரியபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் கோம்பை நகரில் தேனி மாவட்ட காவல்துறை மற்றும் ஃப்ரீக்ஸ் அகாடமி இணைந்து நடத்திய மாநில அளவிலான இரு பாலாறுக்கான மாரத்தான் போட்டி நடைபெற்றது. 10,000 மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட இந்த போட்டியில் ஆண்கள் பிரிவில் கலந்து கொண்ட மாணவர்கள் 12 கிலோமீட்டர் தூரமும் பெண்கள் பிரிவில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கு 6 கிலோமீட்டர் தூரமும் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. இதில் போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு 15,000 ரூபாயும் முதல் 50 இடங்களை பிடித்த அனைத்து மாணவர்களுக்கும் 10,000 மதிப்புள்ள சைக்கிள் பரிசாக வழங்கப்பட்டது. ஈரோடு ஏடிஇ பள்ளி வளாகத்தில் காங்கேய மாடுகள் கண்காட்சி நடைபெற்றது. நாட்டு மாடுகள் பாதுகாப்பு சங்க தலைவர் மோகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்காட்சியில் 100 மேற்பட்ட காங்கேய மாடுகளை உரிமையாளர்கள் கொண்டு வந்திருந்தனர். சிறந்த மாடுகளுக்கு மொத்தம் 600,000 ரூபாய் மதிப்பிலான பரிசுகள் வழங்கப்பட்டது. அப்போது பேசிய சங்கத்தலைவர் மோகன், காங்கேயம் காளைகள் இனம் சுருங்கி வருகிறது, எனவே காங்கேயம் மாடுகளை பாதுகாக்க மற்றும் அம்மாடுகளின் தன்மை குறித்து விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த இக்கண்காட்சி நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். கிருஷ்ணகிரியில் தமிழர் பாரம்பரிய மஞ்சுவிரட்டு நலசங்கத்தின் 5வது மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆலோசனைகள் வழங்கினர். இதில் மாட்டின் உரிமையாளர்களுக்கு அடையாள உறுப்பினர் அட்டைகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து இக்கூட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையின்போது எருதுவிடும் திருவிழா, மஞ்சுவிரட்டு என விழா நடத்தப்படுவது வழக்கம். ஆனால் அரசிதழில் பதிவு செய்யப்பட்டுள்ள கிராமங்களில் மட்டுமே இவ்விழா நடத்த மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளிக்கிறது. பல கிராமங்களில் விழா நடத்த அனுமதி அளிப்பதில்லை. எனவே அரசிதழில் விடுபட்டுள்ள கிராமங்களின் பெயர்களை சேர்க்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தமிழ் சங்கம் சார்பில் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி நடைபெற்றது. வழக்கறிஞர் சுரேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த போட்டியில் எழுத்தாளர் செல்வமுருகன் முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட ஆதி சுரேஷ், பேராசிரியர்கள் கௌரி, சரிதா, ஆசிரியர்கள் சந்திரசேகர், முருகன், கோபால், ராஜவேல், விஜயகுமார், வேல்முருகன் ஆகியோர் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் அடுத்த படூர் தனியார் திருமண மண்டபத்தில் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. திருப்போரூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் இதயவர்மன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை நிறுவனங்களின் அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு ஒன்றிய செயலாளர் இதயவர்மன் தனது சொந்த செலவில் ஏற்பாடு செய்திருந்த பொங்கல் சிறப்பு தொகுப்பு மற்றும் வேட்டி சேலை, நாட்காட்டி ஆகியவற்றை திமுக பொறுப்பாளர்களுக்கு வழங்கினார். பின்னர் பேசிய அவர், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இடங்களிலும் திமுகவை அமோகமாக வெற்றி பெற வேண்டும், அதற்கு இன்று முதலே அயராது உழைத்திட வேண்டும் என தெரிவித்தார்.
சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடைபெற்ற அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்களை காட்சிப்படுத்துவதற்கு ஏதுவாகவும் அப்பொருட்களை பொதுமக்கள் பார்த்து அறிந்து கொள்ளும் வகையிலும் கீழடியில் செட்டுநாடு கலைநயத்துடன் கூடிய 11.03 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அகழ் வைப்பக கட்டிடத்தின் கட்டுமானப் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றது. இந்த பணிகளை தமிழக தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு துறை அதிகாரிகளுடன் இணைந்து ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பணிகளை மாத இறுதிக்குள் விரைந்து முடிக்க அவர் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மற்றும் 250 சுய உதவிக்குழு ஒன்றிணைந்த மகளிர் பூக்கள் குழுவினர் சார்பில் சென்னை மாநகராட்சி சூரப்பட்டில் மகளிர் பூக்கள் சுய உதவிக்குழுவைச் சேர்ந்த பெண்கள் 2023 சதுர அடியில் விவசாயி ரங்கோலி தீம் என்ற தலைப்பில் ரங்கோலி வரைந்து புதிய உலக சாதனை படைத்துள்ளனர். பூக்கள் மகளிர் சுய உதவிக்குழு தலைவி ஜீனத் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு ஆதரவு அளித்து விவசாயத்தை காப்பாற்றும் நோக்கில் சுமார் 100 கிலோ வண்ண பொடிகளால் 223 மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் ஒன்று சேர்ந்து விவசாயி டீம் ரங்கோலியை உருவாக்கி உலக சாதனை படைத்து அசத்தியுள்ளனர். பன்னாட்டு லைன் சங்கங்களின் சார்பில் பொங்கல் குடும்ப குதூகல விழா திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் நெல் அரிசி வியாபாரிகள் சங்க திருமண மண்டபத்தில் மாவட்ட தலைவர் லயன் கோபி தலைமையில் நடைபெற்றது. இதில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்ட மாவட்ட ஆளுநர் லயன் ரவீந்திரன் செங்குன்றம் காவல் நிலையம் முன்பு நிகழ்ச்சியை துவங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து லயன் சங்கத்தினர் மாட்டு வண்டிகளில் குடும்பம் குடும்பமாக புறப்பட்டு மேலதாளங்களுடன் செங்குன்றம் பஜார் வீதிகளில் வலம் வந்து நிகழ்விடத்திற்கு வந்தடைந்தனர். அங்கு பெண்கள் கூடி பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைத்து கதிரவனை வழிபட்டனர். பின்னர் அங்கு நடைபெற்ற கிராமிய கலை நிகழ்ச்சிகளை லயன் சங்கத்தினர் தங்களது குடும்பத்துடன் கண்டுகளித்தனர். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் அமைப்பான லகு உத்யோக் பாரதி அமைப்பின் தென்மண்டல மாநாடு கோவையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றினார். இந்த மாநாட்டில் உள்ளூர் உற்பத்தியை ஊக்குவித்தல், தொழில் மேம்பாடு, தலைமை பண்பு உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் நிபுணர்களின் உரைகள் நடைபெற்றது.